அனைவருக்கும் வணக்கம். ஜியோமார்ட் இந்த ஆப்ல அடிக்கடி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட விளம்பரத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களை மாதிரியே நானும் இந்த விளம்பரம் ஆஃபர்லாம் பார்த்துட்டு நான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த அப்ளிகேஷனில் உங்களால் கிராசரிஸ், ஹோம் அப்ளையன்சஸ், கிச்சன் அப்ளையன்சஸ், ஃபேஷன், பியூட்டி, ஜுவல், எலக்ட்ரானிக்ஸ்னு இவ்வளோ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும். நீங்கள் சிட்டி சைடில் இருந்தீங்க அப்படின்னா இந்த எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வில்லேஜ் சைடில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பின்கோடை இந்த அப்ளிகேஷனில் என்டர் பண்ண உடனே உங்களோட பின்கோடுக்கு இவங்களோட எந்த கேட்டகரியெலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. நான் பார்த்த வரைக்குமே ஜுவல்ஸும் எலக்ட்ரானிக்ஸும் எல்லா பின்கோடுக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஜியோமார்ட்ல நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே டெலிவரி சார்ஜாக இவங்க எந்த ஒரு அமௌண்ட்டையும் வாங்குறது இல்லை. அவ்வளோ ஏன் இந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் வாங்காமல் இருக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்காச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனும் இங்கே கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் கொடுத்துருக்கிறது. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது எதுக்கடா இந்த மாதிரி ஒரு தம்ப்னெயில் வச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜியோமார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் இவங்க ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுக்கறது இல்லை. எந்தெந்த கேட்டகரி ப்ராடக்ட்டுக்கெலாம் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கூட அதை ஷிப் ஆகிறதுக்கு முன்னாலே கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா ஷிப் ஆனதுக்கு அப்புறமா கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்புறம் டன்சோ, க்ரோஃபர்ஸ் மாதிரி இவங்க எக்ஸ்பிரஸ் வேகத்தில் உங்களோட ஆர்டரை டெலிவரி பண்ண மாட்டாங்க. என்றைக்கு டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ண உடனே உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை ஷிப் பண்ணுவாங்க. உங்கள் ஆர்டர் ஷிப் ஆனதுக்கு அப்புறமா தான் அது கன்ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலேயே இவங்க சொன்ன டைமுக்கு டெலிவரி பண்ணாமல் டெலிவரி டேட்டை தள்ளி தள்ளி போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னை யூஸ் பண்ணி உனக்கு தேவையான ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணிடுவியா நீ அப்படின்னு சொல்லி சவால் விடுற மாதிரி இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட பக்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்களோட வெப்சைட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூஸை படித்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் தான் ரொம்பவே மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் சரியாக டெலிவரி ஆகிறது இல்லை, டெலிவரியாக ஆகிறது இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அதில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த ஜியோமார்ட் லான்ச் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறமாவும் இருக்கிறத தான் தாங்கிக்க முடியல. இதில் ஆஃபரு அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா விளம்பரப்படுத்துகிறாங்க. அந்த விளம்பரத்தெலாம் பார்த்து உள்ளே வரக்கூடியவங்களை ஏமாத்தாமல் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய பக்ஸ்லாம் சரி பண்ணி இந்த டெலிவரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி பண்ணாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். நீங்கள் இனிமே தான் ஜியோமார்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருந்தாலும் நம்ம அம்பானி அங்கிள் பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை.